அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அது அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யோகமான காலம் எது, அதிர்ஷ்டமான காலம் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவருடைய எண்ணோட்டங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து, என்னுடைய வாழ்க்கை நடந்த நிறைய சம்பவங்களை நான் வந்து உங்களிடம் கூறவில்லை. என்னுடைய நண்பர் வந்து இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு வந்து சொன்னார். ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய எண்ணோட்டங்களும் உங்களுடைய ஜாதகத்தின் வெளிப்பாடு. நல்லா கேட்டுங்க. அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் ஜாதகத்தை பார்க்குறேன். அவருக்கு வந்து இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. என்னைகிட்ட வர்றாரு. அவர் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்ததை மறந்துட்டு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் கழித்து வந்து, சார் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறாரு. அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த இடத்த வந்து எனக்கு வேணும், வாங்கணும் சார் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த இடம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆகா, இவருக்கு இடம் வரக்கூடிய அமைப்பு உண்டு, யோகம் உண்டு. இவரோட வாழ்க்கையில் எப்படி இது வந்து, எப்படி இந்த டயத்துக்கு வந்து அவர் கேட்குறாரு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் யோகமான காலம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளே அங்கே வந்து முடிவுகளாக, அது பிரபஞ்ச சக்திகளோட அமைப்பாக தான் நான் எடுத்துக்கொள்வேன். அவருடைய இடம் வந்து அந்த இடத்த மட்டும் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், என்னுடைய நண்பர் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு, என்னுடைய வாடிக்கையாளருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது என்னடாது, காசு கொடுத்து நம்ம வாங்குவோம் சார், எவ்வளோ காசு வரணும் அந்த காசு என்னவோ அதுக்குள்ள அமௌண்ட்டை கொடுத்து நான் வாங்கிடுறேன் அப்படிங்கிறார். யாராச்சும் வச்சு கேளுங்க அப்படின்னா, இல்லைல்ல அந்த நபருக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, ஏறிட்டு வந்து சார் நான் வந்து அந்த இடம் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். இவர் என்னடா அது, இவருடைய ஜாதகத்துலேயும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, அவரும் இடம் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், இவரும் வாங்குவதற்கு ரெடியாக இருக்கா, இவர் கொடுக்க மாட்டேங்கிறார். சரி, உங்களுக்கு அந்த இடம் கிடச்சிரு போங்க அப்படின்னோடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், சார் மூர்த்தி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய், நான் சொன்னேன் ஒரு நாள் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தை சொல்லி, அந்த நட்சத்திரத்தை காலையில் 11:14 ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அந்த நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல போய் உட்காந்துருங்க சார், உட்காந்துருந்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு வந்து அது உங்களை தேடி அந்த இடம் வரும் அப்படின்னு ஒரு 2-3 விஷயங்களை அவர்கிட்ட சொல்லி அனுப்புனேன். நான் இப்போ என்ன சொன்னேன், முத நாளே அந்த இடத்தோட ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய செல்ஃபோனில் படம் பிடிங்க, உங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த படம் வந்து அந்த இடம் உங்களுக்கு பதிவு செய்யக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்வுகளாக பதிவு பத்திரப்பதிவுத்துறையில் வந்து கையெழுத்து போடுற மாதிரி, இடம் வாங்குவதற்கு கையெழுத்து போடுவதற்கு மாதிரி ஒரு கற்பனையான காட்சிகளை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தார். ஒரு வாரம் கழித்து அவர்களுக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய சகோதரருக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய தகராறில், இவருக்கு யார் வந்து அந்த நிலத்தோட ஓனரோ அவரே வந்து என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி, இதுமாரி இந்த இடத்த நீங்களே எழுதிங்க, என்ன அமௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, பணத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் எப்போ வேணால் பணம் வாங்கிக்கிறேன் சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த நண்பருக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி என்கிட்ட வந்தார். இதுமாரி சார், நீங்கள் சொன்ன நேரத்துக்கு நான் போனேன், அந்த நேரத்தில் போய் அவங்க உட்காந்துருந்தேன், எனக்கு இந்த இடம் வேணும்னு வேண்டிட்டு வந்திருந்தேன், அதுமாரி எனக்கு அந்த இடம் கிடச்சிட்டு அப்படின்னா, அதை காட்சிப்படுத்தினார், உருவப்படுத்தினார், இது நடந்த நிகழ்வுகள், இது உண்மை சம்பவம். அவருடைய வாழ்க்கையில் என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து என்னை தேடி வரக்கூடிய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உணர வேண்டும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கடவுளும் இந்த பிரபஞ்சமும் ஃபஸ்ட்டு என் மனம் எதை ஒன்றை நம்புதோ, எதை மனம் ஒன்றை விரும்புதோ, அது சார்ந்த ஒரு நிகழ்வுகளை கண்டிப்பாக எனக்கு பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்ம கோயிலுக்கு போகிறோம். நம்ம கோயிலில் போனவுடனே எல்லாத்தையும் மறந்துடும். மறந்துட்டு ஏதோ எதையோ சிந்தனை, இங்கிட்ட வண்ணங்கள் நல்லா இருக்குது, இங்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த அழகு, இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குது, ஏதோ ஒரு கதையோ கற்பனையோ, இல்லை ரெண்டு பேர் போனால் ஏதோ ஒரு கதையை பேசிட்டு அங்கே போய் அப்படியெல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான அந்த நிகழ்வுகளை அந்த இடத்துல அந்த கடவுளோட பிரபஞ்ச சக்திகிட்ட, கடவுள்கிட்ட என்ன சொல்லணும், ஐயா எனக்கு வெள்ளை கலரில் என்னுடைய திட்டமிடுதல் வந்து 30 லட்சம் ரூபா இருக்குது, இந்த 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரு வந்து வாங்கணும், அதில் வந்து ஒரு காரும் ஒரு வீடும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இல்லை எனக்கு கார் மட்டும் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஸ்விஃப்ட் டிசைரு வெள்ளை கலர் கார் வந்தால் நல்லாயிருக்கும்,
இப்படி ஒரு திட்டமிடுதல் வேணும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்வுகளை நான் வந்து இதுக்கு உதாரணமாக முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இது மூலம் வரக்கூடிய நிகழ்வுகளையும் உங்களை சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் அதை உணர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்க வேண்டும். இது இல்லைன்னா நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு மட்டும் இது நடக்கணும், எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு என்ன நம்ப சொல்லாதீங்க, நம்ம கேட்காதீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நேற்று தான் சார் நான் யோசித்தேன், இன்றைக்கி நான் அதை பற்றி வந்து பேசுகிறாங்க, நேற்று தான் சார் அதை கேட்டேன், இன்றைக்கி அது வேணுமான்னு கேட்குறாங்க சார். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, நான் 10 நாளைக்கு முன்னாடி கனவுல பார்த்தேன் சார், எனக்கு அந்த வீடு வரும்னு நினச்சேன், கிடச்சிச்சு. நான் 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பைக் வாங்கணும்னு நினச்சேன் சார், எனக்கு பைக் வந்திருக்கு. இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறுது, உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் திட்டமிடுதலும் வாழ்க்கையோட வெற்றியோட அடித்தளம் கூட எண்ணங்கள் தான், உங்களுடைய எண்ணங்களோட பிரதிபலிப்பு. உங்களுடைய உடலை ஒரு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து, உங்களுடைய உடலை பார்த்து நீ கண்ணாடி முன்னாடி நின்று எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து அந்த ஒரு மிடுக்கான ஒரு தோற்றத்தை, ஒரு உங்களுடைய ரசனை எப்படி இருக்கோ அதன் போல தான் உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எண்ணங்களோட பிரதிபலிப்பு. என்னையே நான் விரும்பலை, நான் என்னையே நான் கருப்பாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நீ நான் பேசலை, எனக்கு பேச தெரியலை. நிறைய நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த நிகழ்வுகள் வந்து, எனக்கு குரு கண்ணாடி தான், கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை வந்து ரசிங்க, சந்தோஷப்படுத்துங்க. கடவுள் இவ்வளோ பெரிய வாய்ப்பு, இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சிருக்காரு, இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா என்ன அப்படின்னு சந்தோஷமாக அந்த உணருங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷ் மைசூர்லேருந்து ஒரு கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் இருந்து திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்காரு. லக்னம் வந்து கும்ப லக்னம், ஏஎல்பி லக்னம் வந்து மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் 12 இருக்கக்கூடாது, 7 அதிபதி சுக்கரன் 2 இருக்கக்கூடாது. இந்த ஜாதகத்துக்கு 7 தனிச்ச குரு வேறு இருக்குது. பரணி நட்சத்திரம் 4 பாதம் இப்பொழுது கிடையாது. கார்த்திகை நட்சத்திரம் ஏஎல்பி லக்னம் வந்து மேஷ லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் இந்த யோகம் கிடையாது. கார்த்திகை 2 லக்னம் வந்து ஒரு வாய்ப்பு கிடையாது. கார்த்திகை 3 ரிஷப லக்னத்தில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் உண்டு, இவரோட வாழ்க்கை வந்து மாறும். கண்டிப்பாக வந்து லக்னாதிபதி 12 இருப்பதும் இந்த ஜாதகத்து யோகம் கிடையாது. 7 அதிபதி 7 கட்டமத்தில் இருப்பதும் யோகத்தை கிடையாது. 2 கேது 8 ராகு இருக்கிறது யோகத்தை கொடுக்காது. அதேமாரி சனி சூரியன் பார்வையும் யோகத்தை கொடுக்காது. அதேமாரி தனிச்ச குரு 7 அதுவும் யோகத்தை கொடுக்காது. அதற்கு ஜாதகர் வேண்டிய இடத்தில் தெரிந்த இடத்தில் ஒரு பெண் அமையக்கூடிய அமைப்பு உண்டு, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் யோகம் உண்டு. கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு 2023 ஒரு யோகமான காலம் உண்டு. தெரிஞ்ச இடத்துல அப்படின்னா இந்த ஜாதகம் 2022 திருமண வாய்ப்புகள் பேசி முடிவு செய்யலாம், திருமணத்தை அதன் பிறகு வைத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை யோகமான காலமாக அமையப்போகிறது. எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அருளால், ஏன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து பலமாக கும்பிடணும், இவரோட வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்துக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அவர்கிட்ட நம்ம வேண்டிக்குவோம். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.